வணக்கம். My name is K. Manikavali, 3rd standard. My school name is John Bosco Nazarian Primary School, K. Pudur, Madurai, Junior IAS Academy student. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல நவுன பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நவுன். நவுன என்ன? பெயர்ச்சொல். நவுன என்ன? பெயர்ச்சொல். இன்னைக்கு நம்ம நவுன பத்தி தான் பார்க்க போறோம். முதல் நவுன என்னன்னா, a noun is a person, place or things. ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பிளேஸையோ இல்ல ஒரு திங்ஸையோ குறிக்க கூடியது தான் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், girl, house, cat. girlன்றது ஒரு பர்சன், houseன்றது ஒரு பிளேஸ், toyன்றது ஒரு திங்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் types of nouns. types of nounsல 5 types of nouns இருக்கு. அது என்னென்ன? proper noun, common noun, collective noun, abstract noun, material noun. இந்த மாதிரி 5 வகையான noun இருக்கு. proper noun. proper noun சரியான பெயர்ச்சொல். proper noun சரியான பெயர்ச்சொல். it is a special name that names a particular person, place or things. ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பிளேஸையோ இல்ல ஒரு திங்ஸையோ திங்ஸையோ குறிப்பிட்டு கூப்பிடுறது தான் ப்ராப்பர் நாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அருண் இந்தியா எடுத்துக்கலாம். இப்ப அருண்ன்றது ஒரு பாயோட நேம். அந்த பாய் மட்டும் கூப்பிடும்னா அவங்களோட பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். இப்ப எல்லா ஆல் பாய்ஸையும் கூப்பிடும்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்தியா, ஒரு இந்தியா இருக்கிறதுனால ஒரு இந்தியா மட்டும் இந்தியான்னு சொல்லி கூப்பிடுவோம். எல்லாம் நிறைய இந்தியா கிடையாது. அடுத்து காமன் நவுன். காமன் நவுனா பொதுவான பெயர்ச்சொல். காமன் நவுனா பொதுவான பெயர்ச்சொல். இட் இஸ் நேம்ஸ் எனி பர்சன், பிளேஸ் அண்ட் திங்ஸ். ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பிளேஸையோ இல்ல ஒரு திங்ஸையும் வந்து பொதுவா கூப்பிடுறது தான் காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீச்சர். ஒரு டீச்சரை மட்டும் சொல்லாம எல்லா டீச்சரையும் சொல்றது தான் காமன் நவுன். பால். ஒரு பாலை மட்டும் சொல்லாம எல்லா பாலையும் பொதுவா சொல்றது தான் காமன் நவுன். சிட்டி. ஒரு சிட்டி மட்டும் இல்லாம எல்லா சிட்டியையும் சொல்றது தான் காமன் நவுன். அடுத்து கலெக்டிவ் நவுன். அப்படின்னா கூட்டு பெயர்ச்சொல். A word that names a group of people, animals or things. ஒரு பர்சனையோ இல்ல ஒரு அனிமல்ஸையோ இல்ல ஒரு திங்ஸையோ கூட்டறதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் இந்த கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a bunch of keys. a bunch of keys-னா ஒரு கொத்தா இருக்கிற சாவியை தான் வந்து கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். a team of ducks. அப்படின்னா கூட்டமா இருக்கிற டக்ஸ் தான் நம்ம கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் அப்படின்னா அருவ பெயர்ச்சொல். அருவ பெயர்ச்சொல். we do not hear, we do not smell, we do not taste, we do not touch, we do not see. நம்மளால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நம்மளால டேஸ்ட் பண்ண முடியாது, நம்மளால தொட முடியாது. ஆனால் அது உன்னால மட்டும்தான் முடியும். முடியாது. இன்னைக்கு நம்ம
நான் உன்னை பத்தி பார்த்தாச்சு. தேங்க்யூ.